வெல்கம் பேக் டு சிட் சாட் குக். இன்றைக்கி இந்த வீடியோவில் அயில மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீனில் கொஞ்சம் இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துக்குங்க, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மீனை ஷேக் பண்ணி மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஊறட்டன்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சிடலாம். உப்பு, காரம், மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறட்டும். இப்போ ஒரு சின்ன மசாலா அரைக்கணும். 10-15 சாம்பார் வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதோடய ஒரு ஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 100 ml எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தாளிப்பு வடகம். தாளிப்புலாம் நல்லா பொரிஞ்ச உடனே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே அரைச்சி வச்ச உளுத ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். இந்த தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணணும். பாருங்க, நல்லா தக்காளியெலாம் மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜாரை அப்படியே கழுவி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கிண்ணத்தில் லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துக்கிட்டால் புளி தண்ணியை இந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் அதுக்கு தகுந்தா போல் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து குழம்பு திக்காக ஆகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். மீன் போட்டுட்டு மிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, மீன் உடஞ்சிரும். மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
காரசாரமான ஐல மீன் குழம்பு ரெடி. இப்போது நைட் இந்த குழம்பு வச்சுருக்கேன். இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்த நாள் காலையில் இட்லியோடையோ இல்லை ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஐல மீன் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த மீன் வெரைட்டி பிடிக்குமோ அந்த மீன் யூஸ் பண்ணி நீங்கள் இதே போல் குழம்பு வைக்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். மீன் குழம்பு வச்ச அன்னைக்கும் சாப்பிடலாம். பொதுவாக மீன் குழம்பு அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இதே போல் மீன் குழம்பு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.